ஹலோ ஆல், இந்தியன் பாஸ்போர்ட் வந்து மூணு விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து அஃபீஷியல், இனி ஒன்று வந்து ரெகுலர், இனி ஒன்று வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். இந்த மூணு பாஸ்போர்ட்டுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரெகுலர் பாஸ்போர்ட். இந்த ரெகுலர் பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னா, ஜென்ரல் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் இந்த பாஸ்போர்ட் தருவாங்க. ஃபாரினில் போய் படிக்க, இல்லாட்டி வெக்கேஷன் போக, இல்லாட்டி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஃபாரின் போகிறவங்கலாம் இந்த பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த பாஸ்போர்ட்டை வந்து பி டைப் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறனால. ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அஃபீஷியல் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஃபாரினில் அவங்க அஃபீஷியல் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பாஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பாஸ்போர்ட்டை வந்து எஸ் டைப் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் பர்பஸ் யூசேஜ்னால. மெரூன் கலரில் இருக்கிறது வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, ஹை ரேங்க் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட இந்த பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். இந்த பாஸ்போர்ட்டை வந்து டி டைப் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க.